வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி. எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஹவுஸ் கீப்பிங் கன்வர்சேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெஸ்ட் கேட்குறாங்க, ஒரு மாதிரில ஜே பானி சாகியன்னு கேட்குறாங்க. அதாவது ஐ நீட் வாட்டர், எனக்கு தண்ணீர் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டாஃப் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அபி பேஜாகும், ஐ வில் சென்ட் இட் ரைட் நவ், இப்போ அனுப்புகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து கெஸ்ட்டு வந்து முஜே கப்படா தோஸ் ஆகியே அப்படின்னு கேட்குறாங்க. ஐ வாண்ட் டு கிவ் லாண்ட்ரி, நான் லாண்ட்ரி துணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்டாஃப் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆப்கோ கித்தனை பஜ்ஜி சாகியன்னு கேட்குறாங்க. வாட் டைம் யூ நீன்னு கேட்குறாங்க, உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேணும்னு கேட்குறாங்க. கெஸ்ட்டு முஜே ஏக் பஜ்ஜே சாகியன்னு கேட்குறாங்க. அதாவது ஐ நீட் 1:00, அதாவது எனக்கு 1 மணிக்கு வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டாஃபு ஹம் சார் பஜ்ஜே தே சக்தேகே, அதாவது எங்களால் 4 மணிக்கு கொடுக்க முடியுன்றாங்க. அதாவது வி கேன் கிவ் அட் 4:00 அப்படின்றாங்க. அடுத்து கெஸ்ட்டு கேட்குறாங்க, அகர் மே அபி தேக்காத்தோ அப் கப் வாபஸ் மில்லேகான்னு கேட்குறாங்க. அதாவது நான் இப்போ கொடுத்தேன்னா எப்போ கிடைக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இஃப் ஐ கிவ் இட் நவ் வென் ஐ கெட் இட் பேக்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டாஃபு சாம்கோ சே பஜ்ஜே மில்லேகா, அதாவது நாளைக்கு மாலை 6 மணிக்கு கிடைக்கின்றாங்க. அதாவது ஈவினிங் 6:00 யூ கேன் கெட் அப்படின்றாங்க. கெஸ்ட்டு கேட்குறாங்க, ஜித்தினே ஜல்தி ஹோ சகே, அதாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை கொடுத்துருங்கன்றாங்க. அதாவது ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் கொடுத்துருங்கன்றாங்க. இப்போ ஸ்டாஃப் சொல்கிறாங்க, லாண்ட்ரி தயார் ஹோ ரகி ஹை, அதாவது துணி ரெடி ஆகிட்டுருக்குன்றாங்க. அதாவது லாண்ட்ரி கெட்டிங் ரெடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் மறுபடியும் சொல்கிறாங்க, பெஹலேக்கி பேச்சு தியா, அதாவது முதல்ல அனுப்பிச்சிட்டேன்றாங்க. அதாவது ஆல்ரெடி சென்டிட். ஸ்டாஃப் சொல்கிறாங்க, வே ராஸ்தே மே ஹைன், அதாவது ஆன் த வே சார், அதாவது அவர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேன்னா அவர்கள், ராஸ்தே. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் மறுபடியும் சொல்கிறாங்க, அப்கா கப்படா கராப் ஹே, அதாவது உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து நஞ்சிருக்கு சார், அதாவது யுவர் ட்ரெஸ் இஸ் டான்டு சார் அப்படின்றாங்க. மறுபடியும் சொல்கிறாங்க ஸ்டாஃப், அதே ஸ்டாஃபு, அப்கா கப்படா ஃபட்டா ஓவா, அதாவது உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சிருக்கு, யுவர் ட்ரெஸ் இஸ் டேமேஜ்டு அப்படின்றாங்க. அப்கா கப்படா ரங் பி பீக்கா ஹை, அதாவது உங்கள் துணியில் சாயம் ஏறி உள்ளது, அதாவது யுவர் லாண்ட்ரி கலர் ஃபேடட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அப்கா லாண்ட்ரி தயார் கோகையா அபி பேஜ்னேக்கா அப்படின்றாங்க, அதாவது உங்கள் துணி ரெடி ஆகிருக்கு அனுப்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கல் மிலேகா சலேகானா, அதாவது நாளைக்கு கிடைக்கும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பாக ரக்கி, அதாவது நீங்கள் வெளியில் வச்சுருங்க, யூ கீப் அவுட் சைட். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.